இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் 21-28 முடிய. அவர்கள் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாய் ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் மார்க்கு நற்செய்தியிலிருந்து வாசிக்க கேட்டோம். இந்த முதல் அதிகாரத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் புதுமையாக தீய ஆவி பிடித்திருக்கக்கூடிய ஒரு நபரை குணப்படுத்துவதை பார்க்கிறோம். மார்க் நற்செய்தியாளர் அவர் முதலாவதாக குறிப்பிடக்கூடிய ஒரு புதுமை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த புதுமை, தீய ஆவி பிடித்தவரை குணப்படுத்துதல். அதாவது முதல் வல்ல செயல், தீய ஆவி பிடித்தவரை குணப்படுத்தியதன் நோக்கம், தீய ஆவியின் சக்திகள் கொண்ட ஆட்சியை அப்புறப்படுத்தினால்தான் இறை ஆட்சியை நிலைநாட்ட முடியும் என்ற கொள்கையை அடையாளப்படுத்தும் விதத்திலே, வலியுறுத்தும் விதத்திலே இந்த முதல் வல்ல செயல் அமைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்விலும் முதலிலே தீய எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்கள் இவைகளை நம்மிடமிருந்து அகற்றினால்தான் இறைவனுடைய ஆட்சியும் இறைவனுடைய அருளும் நம் உள்ளத்தில் தங்கி இருக்க முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனவே இந்த நாளில நம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். பல நேரங்களிலே நாம் தீய பழக்க வழக்கங்களுக்கு, தீய எண்ணங்களுக்கு, தீய காரியங்களுக்கு நாம் அடிமையாய் இருக்கலாம். தீய ஆவியின் தூண்டுதலால் நாம் பாவ நாட்டங்களில் வீழ்ந்து கிடக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவரே, எனக்கு நீர் கட்டளையிடும், இந்த தீய எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்கள் என்னை விட்டு அகல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது இவரை விட்டு வெளியே போ, வாயை மூடு என்று சொல்லி அதிகாரத்தோடு தீய ஆவிக்கு கட்டளையிட்டு நம் ஆண்டவர் நம்மை குணப்படுத்துவார், நமக்கு விடுதலையை கொடுப்பார். என் அன்பிற்குரியவர்களே, தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடும் அளவிற்காய் ஆண்டவர் வல்லமை நிறைந்தவராயிருக்கிறார். எனவே நாம் தீய பழக்க வழக்கத்தில், தீய ஆவியின் பிடியில் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஆண்டவரிடத்தில் தான் செல்ல வேண்டும். அவர்தான் அதிகாரம் கொண்டவர், வல்லமை நிறைந்தவர். அவர் ஒருவரால் மட்டுமே இந்த தீய பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலையை நமக்கு கொடுக்க முடியும். நண்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தீய ஆவி என்பது ஏதோ நாம் நினைப்பது போல நாம் பார்க்கக்கூடிய இந்த பேய் அல்லது சாத்தான் என்பது மட்டுமல்ல, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அவைகள்தான் தீய ஆவி என்று.
நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு தீமையான பழக்கம் கூட தீய ஆவியின் தூண்டுதலால் தான் இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். அது மது போதை பழக்கமாய் இருக்கலாம், பிறரை எப்பொழுதும் பார்க்கின்ற பொழுதெல்லாம் குறை பேசக்கூடிய பழக்கமாய் இருக்கலாம், சாதி வெறியாய் இருக்கலாம், மத வெறியாய் இருக்கலாம், பணத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய பேராசையாய் இருக்கலாம், இப்படி எத்தனையோ பாவ எண்ணங்களை நாட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இவைகள் அனைத்தும் தீய ஆவியினுடைய வெளிப்பாடுகள். இந்த பாவங்கள் எல்லாம் இந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நாம் தீய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளம் என்பது தூய ஆவியால் நிறைந்திருக்க வேண்டும். தூய ஆவியானவர் கொடுக்கக்கூடிய கனிகளாலும் வரங்களாலும் நாம் நிறைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அங்கே மகிழ்ச்சி இருக்கும், அங்கே பரிவு இருக்கும், அங்கே இரக்கம் இருக்கும், அங்கே விட்டு கொடுத்தல் இருக்கும், அங்கே மன்னிப்பு இருக்கும், அங்கே பொறுமை இருக்கும், பொறாமை இராது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலே தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். இந்த நாளில் ஏதாவது ஒரு தீய பழக்க வழக்கத்தில் இருந்தாவது ஆண்டவரே நிச்சயமாக இந்த நாள் முதல் நான் விடுதலை பெறுவேன், இனி ஒருபொழுதும் இப்படி நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி உறுதியாய் தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் உடனிருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்தக்கூடியவராய் இருப்பார். அப்பொழுது நீங்கள் ஆண்டவரை குறித்து பேசுகிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். நீங்கள் நற்செய்தி அறிவிக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இல்லை என்று சொன்னால் நீங்கள் வாசிக்கக்கூடிய இறை வார்த்தையும் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபமும் கடவுளுக்கு பிடிக்காத ஒன்றாய் போய்விடும். இந்த நாளிலே அப்படித்தான் இந்த தீய ஆவி ஆண்டவரை குறித்து சொல்கிறது, நீர் யார் என எனக்கு தெரியும். ஆண்டவர் இயேசுவை இந்த தீய ஆவி அறிந்து வைத்திருக்கிறது. நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என கத்தியது என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தீய ஆவியை பாருங்கள். எங்களை ஒழித்து விடவா இங்கு வந்தீர்? நாசரேத்தர் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? நீர் யார் என எனக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. ஆண்டவர் இயேசு சொன்னார், வாயை மூடு. என் அன்பிற்குரியவர்களே, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் மட்டுமே அவரை குறித்து சான்று பகர முடியும். மனமாற்றத்தோடு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு தூய்மை அடைந்திருக்கக்கூடியவர்கள் மட்டுமே நற்செய்தியை அறிவிக்க முடியும், அவருடைய பிள்ளைகளாய் இருக்க முடியும். அப்பொழுதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். இல்லை என்று சொன்னால் நம் ஜெபமும் நம்முடைய இறைவார்த்தை வாசிப்பும் வீணாய் போய்விடும். ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்லுவார், வாயை மூடு என்று சொல்லி. எனவே இந்த நாளிலே நாம் தூய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த தீய ஆவியினுடைய செயல்பாடுகளை எல்லாம் அகற்றுவோம். ஆண்டவர் நமக்கு அதற்கு உதவி செய்வார். ஆ தூய ஆவியினால் வரங்களினால் கனிகள் நாம் நிரப்பப்படுவோமாக. இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. கடவுளுக்கு அர்ப்பணமானவரே, எங்கள் இயேசுவே, எங்கள் மீட்பரே, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துணையாளராம் தூய ஆவியானவரே, உம்மையும் போற்றி புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மூவர் இறைவா, இந்த நாளை கொடுத்ததற்காய் நன்றி. எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி. எங்கள் மேல் இரக்கம் கொண்டு எங்களை மன்னித்து இம்மட்டுமாய் உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி. இதோ இந்த நாளிலே உம்மிடத்திலே எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய ஆவியின் வரங்களினால் கனிகளினால் எங்களை நிரப்பும். தீய எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்கள், தீய நாட்டங்கள் அனைத்திலும் இருந்தும் இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுக்கு விடுதலையை தருவீராக. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாய் வாழும்படியாய்,
தூய்மையாய் உமக்கு உகந்தவர்களாய் வாழும்படியாய் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மனதிலே இருக்கக்கூடிய கவலைகள், கண்ணீர், கஷ்டங்கள் அனைத்தையும் ஆண்டவரே நீர் அறிவீர். எங்கள் கண்ணீரை துடைக்க வாரும், எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்தருளும். இதோ நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே அவர்களை தொடும். நீர் ஒருவரே எங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர். தொட்டு சுகப்படுத்துவீராக. எங்கள் வேதனைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவீராக. கடன் பிரச்சனைகளோடு கண்ணீர் சிந்தி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதார ஆசீர்வாதங்களை தாரும். எங்கள் உழைப்பை ஆசீர்வதியும். நல்ல வேலை வாய்ப்பை தாரும். நாங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை தாரும் ஆண்டவரே. எல்லா தடைகளிலும் இருந்தும் எங்களுக்கு விடுதலையை தருவீராக. இதோ வீடு கட்டி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரைவில் நல்லபடியாய் கட்டி முடிக்கும்படியான பொருளாதார ஆசீர்வாதங்களை தாரும். எல்லாவித தடைகளும் இருந்தவர்களுக்கு விடுதலையை தருவீராக. குடும்பங்களிலே சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. அமைதியை இழந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் உலகம் தர முடியாத அந்த அமைதியினால் குடும்பத்தை ஆசீர்வதியும். மகிழ்ச்சியினால் நிரப்பும். ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும், அன்பு செய்யவும், ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே. நீரே எங்கள் வீட்டின் தலைவராய் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பருமாகிய அதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே, உம்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம். ஆமேன்.